Hallo Friends! ஸோ நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சண்டைகள் எல்லாமே குறைஞ்சதுனால கண்டென்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரியா நம்ம பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அகைன் வந்துட்டு சண்டை மூடி விடுற வகையில் வந்துட்டு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்குறாரு ஸோ பிபி ரோஸ்ட் அப்படிங்கிற மாதிரியா பயங்கரமான ஒரு டாஸ்க்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பேராக வந்துட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஒருத்தங்க வந்துட்டு இன்னொருத்தங்களை வந்துட்டு ரோஸ்ட் பண்ணணும் அதாவது மாற்றி மாற்றி ரோஸ்ட் பண்ணிக்கணும் ஸோ இவங்களில் யார் ரொம்ப பெஸ்ட்டாக ரோஸ்ட் பண்ணுறாங்களோ ஸோ அவங்கள வந்துட்டு மிச்சம் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் வந்துட்டு ஓட் பண்ணுவாங்க ஸோ அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஃபோர் ஹண்ட்ரட் லக்ஸரி பாயிண்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு கிடைக்கும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் பேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைனாவும் அசீமும் வந்துட்டு பேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே பயங்கர ஸ்மார்ட்டாக விளையாடுறாங்க அப்படிங்கிறதுனால நிறைய ரோஸ்ட் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா அதே போல் அமுதவானனும் மணிகண்டனும் வந்துட்டு பேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதே போல மணி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிட மாட்டாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பட் அமுதுவனன் பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணுவார் பட் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு கமல்சரி எபிசோடுக்கு அப்புறமா கொஞ்சம் மூட் அவுட்டில் இருக்கிறதுனால அவங்களுடைய கான்வெர்சேஷன் கொஞ்சம் போரிங்காக தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதே போல ஜெனனி அண்ட் ராபர்ட் மாஸ்டருடைய ரோஸ்டிங் வந்துட்டு இருக்குது ஸோ ஜெனனி பார்த்தீங்கன்னா ராபர்ட் மாஸ்டர் கிட்ட கேட்குறாங்க என்ன சும்மா எல்லாரையும் டார்லிங் டார்லிங்னு சொல்கிறீங்க நீங்கள் என்ன சுற்றுலா தலத்துக்கு போயிருக்கீங்களா இல்லை பிக் பாஸ்க்கு வந்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரியாக வந்துட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க ஸோ இன்னும் நிறையவே ரோஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அண்ட் அதே போல கதிரவனும் ஷிவினும் வந்து ரோஸ்ட் பண்ணுறாங்க ஸோ ஷிவின் கண்டிப்பாக பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா ஆனால் கதிரவன் தான் வந்துட்டு அதில் பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணி அந்த ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸையும் வந்துட்டு ஜெயிக்கிறாரு போல் குயின்ஸ் என் தனாவுடைய ரோஸ்டிங் அண்ட் ராமன் விக்ரமுடைய ரோஸ்டிங் எல்லாமே வந்துட்டு இருக்குது ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு எபிசோட் பயங்கரமாக வந்துட்டு இருக்கப்போகுது நிறைய சண்டைகளையும் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் பிகாஸ் பார்த்திங்கன்னா முன்னாடி அந்த அந்த வீட்டில் சண்டை போட்டுருந்தவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ வந்துட்டு நல்லவங்களாக மாறிட்ருக்கிறாங்க ஸோ நல்லவரா நல்லவங்களாக மாறிட்ருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத விடவும் நல்லவங்களாக ஆன மாதிரியாக நடிச்சிட்ருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ அதனால் இப்படியே விட்டால் வேலைக்காகாது ஸோ நம்மளாக எதனால் சண்டை மூட்டி விடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் பிக் பாஸ் வந்துட்டு இந்த டாஸ்க்கே கொடுத்துருக்காரு ஸோ எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்